தமிழ் உறவுகளுக்கு எனது இனிய வணக்கம். மீண்டும் நான் ஒரு குட்டி கதையோடு தான் வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதை புத்தரோட ஒரு சின்ன கதை. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு அப்படி சொல்ல முடியாது. கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. கோபத்தை எப்படி வழிமுறைப்படுத்துறதுன்றத ஒரு நாலு கருத்து மூலமாக, இந்த கதை மூலமாக நான் சொல்ல போகிறேன். என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி அஞ்சு நிமிஷம் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுண்டா. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போவோம். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஃப்ளாட்டோ சொன்னார், கடவுள் இருக்கிறத நம்ம உணர்ந்தமெண்டா கண்டிப்பாக சினம் கொள்ள மாட்டோம், அதாவது கோபப்பட மாட்டோம். ஏன்னா கடவுள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், எப்போவும் எங்களோடையே இருக்கிறார், எங்கேயும் இருப்பார்ன்றது நம்ம உணர்ந்தமெண்டா கண்டிப்பாக கோபப்பட மாட்டோம், கோபத்தை தாமதப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொன்னாராம். இன்னொரு கருத்தில் நபிகள் நாயகம் என்ன சொன்னாருண்டா, கோபம் வரும்போது நீங்கள் நின்று கொண்டிருந்தால் அந்த இடத்துலையே உட்காருங்கள், நீங்கள் உட்காரும் தருணத்தில் கோபப்பட்டால் அதே இடத்தில் படுத்து விடுங்கள். மகாத்மா காந்தி அதையே எப்படி சொன்னாருன்னா, கோபமும் பொறுமையின்மையும் பொறிந்துணர்வின் எதிரிகள் என்று சொன்னாராம். சரி, இந்த கதையை நாம் புத்தர் ஒரு சின்ன கதை மூலமாக சொன்னாராம், கோபத்தை எப்படி வழிமுறைப்படுத்துறதுண்டு அதை பார்க்கலாம். ஒரு ஊருக்கு புத்தர் போனாராம். அதான் புத்தர் எப்பவுமே கதை சொல்லுவார், வழிமுறைப்படுத்துவார்ல, அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே போவாரா, ஒரு கிராமமாக அது. அந்த கிராமத்துக்குள்ளே புத்தர் போகும்போதே அங்கே ஒரு மனுஷர் இருந்துட்டு புத்தரை ரொம்ப கேவலமான வார்த்தைகளாலும் ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரியும் எரிச்சல் வர்ற மாதிரியும் நிறைய நிறைய வார்த்தைகள் போட்டு திட்டுவாராம். அப்போ புத்தருக்கு கோபமே வராதாம். அந்த மனுஷர் எவ்வளோ நேரம் திட்டினாலும் பொறுத்துக்கிட்டு அவர் எப்போ சாதாரண நிலைமைக்கு வர்றாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாராம். அப்போ அந்த மனிதரே புத்தர்கிட்ட வந்து, நான் உங்களை எவ்வளோ திட்டுறேன், உங்களுக்கே கோபமே வராதா அப்படின்னு கேட்டாராம். புத்தர் அந்த மனுஷரை பார்த்து கேட்டாராம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல். நீ ஒருத்தங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு பரிசு வாங்குகிற, அவங்க அந்த பரிசு உன்னிடத்துலேருந்து வாங்கல, நீ அதை காசு கொடுத்து வாங்குகிற, இப்போது அந்த பரிசு உனக்கு சொந்தமானதா இல்லை அவருக்கு சொந்தமானதான்னு கேட்பாராம். அந்த மனிதருடனே சொல்லுவாராம், அது எப்படி, அந்த பரிசை வந்து நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், காசு போட்டு வாங்கியிருக்கேன், அந்த பரிசு எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாராம். அப்போ புத்தர் சொல்லுவாராம், அந்த மாதிரி நீ இவ்வளோ நேரமும் என்ன திட்டினது, எவ்வளோ வார்த்தைகள் போட்டு வன்முறையாக திட்டினியோ பேசினியோ அதெல்லாம் உனக்கு தான் சொந்தமானது, எனக்கு இல்லை, ஏனென்றால் அது உன்னோட வார்த்தைகள், உனக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது இதிலேருந்து என்ன புரியுது, நம்ம எவ்வளோ கோபப்பட்டு எவ்வளோ திட்டினாலும் யாரோ ஒருத்தர் நம்மளை, அந்த டைமில் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னா அந்த வார்த்தைகள் அவங்களுக்கே சொந்தமானது. இதை தான் புத்தர் சொல்கிறாராம், கோபம் வரும்போது கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது கட்டுப்படுத்த முடியாது, வழிமுறைப்படுத்துறதுக்கு நான் ஒரு நாலு விளக்க உரை கூறுறேன். இந்த நாலு விளக்க உரையாக வச்சிட்டிங்கண்டா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஃபஸ்ட்டு என்னண்டா, தாமதப்படுத்த வேண்டும். எதை தாமதப்படுத்த வேண்டும், கோபத்தை. கோபம் வரும்போது நீங்கள் அந்த கோபத்தை தாமதப்படுத்த வேண்டும். உடனே நம்ம கோபப்படும் படுத்தும்போது உடனே அதை வெளிப்படுத்துறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாமதப்படுத்தினா கண்டிப்பாக பிரச்சனை வராது. கோபத்தை எப்படி தாமதப்படுத்துறது, நம்ம நிறைய சின்ன சின்ன கதை மூலமாக படிச்சிருக்கிறோம். நான் சின்ன வயசுலேயே சிறுவர் மலர்லாம் படிச்சிருக்கிறேன். கோபம் வரும்போது கொஞ்சம் தண்ணியை எடுத்து வாய்க்குள்ளே வச்சுருக்கோணுமாம், கொஞ்சம் தண்ணியை எடுத்து குடிக்காமல் அப்படியே வாய்க்குள்ளே வச்சுருக்கோணும். வச்சுட்டு பத்து வரைக்கும் எண்ணணும், ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் எண்ணும் போது அந்த கோபம் குறைஞ்சிடும். இல்லையண்டா உங்களுக்கு பிடிச்ச உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும், யோகா செய்யலாம், அதாவது மூச்சு பயிற்சி, தெரியும் இல்லையா கோபம் வரும்போது அந்த மூச்சு பயிற்சி. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, கோபம் வரும்போது இதை செய்யுங்க, கோபம் வரும்போது நம்ம இப்படிலாம் செய்யும்போது கண்டிப்பாக கோபம் தாமதப்படுத்தப்படும். கோபம் தாமதப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, கோபம் நம்மளை விட்டு விலகிடும், நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
கோபத்தை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா, கோபத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கோபத்தை எப்படி மறுபரிசீலனை செய்கிறது? கோபம் இப்போ எதுக்காக நாங்கள் கோபப்பட்டோம், என்ன காரணத்துக்காக கோபப்பட்டோன்றத நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம எதுக்கு கோபப்பட்டோம்ன்றதே தெரிஞ்சிருக்காது. கோபம் இங்கே ஆரம்பித்து அது திரும்ப அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை நிறைய பிரச்சனையாக வந்திருக்கும். நம்ம அதோட ஆணிவேரை தேடி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆணிவேரே கிடைக்காது. கோபம் எதனால் கோபம் வந்துச்சுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அதனால் கோபத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மறுபரிசீலனை செய்வதென்றால் அதாவது கோபத்தின் ஆணிவேரை கண்டறிவது. மூன்றாவது, கோபத்தை தூண்டும் காரணிகளை கண்டறிவது. அதாவது எது நம்ம கோபத்தை தூண்டுது, எதுக்காக நம்ம கோபப்பட்டோம். எப்போவுமே ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அவர் நம்ம எவ்வளோதான் பொறுமையாக போனாலும் நம்ம கோபத்தை எவ்வளோதான் தாமதப்படுத்தினாலும் கோபம் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதான் ஒருத்தர் எப்போவுமே நம்ம மேலே ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு பயன்படுத்தி நம்ம கோபப்படுத்திகிட்டு இருக்காரா, ஒரு செயலை வச்சு நம்ம கோபப்படுத்திகிட்டு இருக்காங்களா, நமக்கு அந்த உறவே வேண்டாம், அந்த உறவை நம்ம விட்டுறணும். இதுதான் என்ன காரணம், கோபத்துக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கணும். கோபத்தில் ரெண்டு இருக்குது, நல்ல கோபம் இருக்குது கெட்ட கோபம் இருக்குது. அது என்ன நல்ல கோபம் கெட்ட கோபம்னா, ஆக்கப்பூர்வமான கோபம் இருக்குது கண்டிப்பாக அது நல்லது, அநியாயத்துக்கு கோபம் அது தேவையில்லை. நமக்கு ஆக்கப்பூர்வமான கோபம் நல்லது, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலை கோபத்தை கொண்டு வர்றது தான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்துக்கணும், அதுதான் கோபத்தை தாமதப்படுத்துறது. கடைசியாக மன்னிப்பு. எவ்வளோதான் ஒருத்தருங்க நம்ம கோபப்படுத்தினாலும் நம்ம தாமதப்படுத்தினாலும் நம்ம கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் மன்னிப்புன்றதை ஒன்று கொடுத்துருங்க அவங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் சினம் எதுவுமே வராது. மன்னிப்புன்ற ஒன்று எப்போவுமே யாரையும் மாற்றக்கூடியது, உங்களுடைய நல்ல செயல்களையும் எடுத்து முன்வைக்கக்கூடியது. அதுதான் ஔவையார் சொன்னாங்க, ஆறுவது சினம் அதுதான் கோபத்தை தாமதப்படுத்துவது, ஆறுவது சினம். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு கோபத்தை பற்றி, ரௌத்திரம் பழகு. அதுதான் கோபம் சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும், அதுதான் பாரதியார் சொன்னது ரௌத்திரம் பழகு. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கதைங்க மூலமாக நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். நான் போன லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதாவது எங்களோட இலங்கை பாரம்பரிய உணவுகள் இனிப்பு வகைகள், எங்களோட மிளகாத்தூள் வீட்டிலேயே நாங்கள் செய்து உங்களோட தேவைக்கு டெலிவரி செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் யாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாருக்கும் அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அது நாங்கள் உங்களுக்கு டெலிவரி செய்வோம். கண்டிப்பாக இந்த கதை மூலமாக யாருக்காவது ஒரு சின்ன விஷயம் நல்லதாக நடக்கும். இப்போலேருந்தே நீங்கள் கோபத்தை எப்படி விடணும், எப்படி ஆளணுன்றத புரிஞ்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மாதிரி என்ன வீடியோ உங்களுக்கு வேணுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.